தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அம்மா, இந்த சொல்லானது நான் சொல் என்று சொல்ல மாட்டேன், இது ஒரு பெரிய தொடர் என்று தான் சொல்லுவேன். அம்மாவானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு முதல் ஆசிரியையாக இருந்து உறவுகளையெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றாள். வீட்டில் உள்ள பொருள்களையெல்லாம் அறிமுகப்படுத்துகின்றாள். ஏன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் தாயானவள் தான் நமக்கு முதலில் அறிமுகப்படுத்தி பாடம் எடுக்கும் முதலாசிரியை. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றபவானில் நனிச்சிறந்தனவே. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது மாதாவிற்குத்தான் முதல் மதிப்பு. நாம் வந்து கொண்டிருக்கக்கூடியது தாய் வழி சமூகம் தானே தவிர தந்தை வழி சமூகம் கிடையாது. தாய்க்கு அதிக பங்கு இருப்பதால் தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களுக்கும் தாய் வழியிலே பெயர்கள் வைத்தார்கள். நிலமகள், அலைமகள், கடல்மகள், லக்ஷ்மி, சரஸ்வதி, இப்படியெல்லாம் பெண்களுடைய பெயரை வைத்தார்கள். அந்த தாய்மைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்காததான் சொல்வார். ஒரு பெண்மை பெண்மையாக இருக்கக்கூடாது, அந்த பெண்மை தாய்மையாக மாறி இறைமை நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லுவார். அப்பொழுது தாய்மை என்பது இறைமை என்று பொருள். இரண்டு கருவறைகள் தான் உலகில் இருக்கின்றன. ஒன்று தாயினுடைய கருவறை, மற்றொன்று இறைவன் வீற்றிருக்கக்கூடிய கருவறை. இந்த ரெண்டு கருவறைகள் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை கட்டி போட்டு அவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றன. தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இரத்தத்தை பாதி பாலாக்கி அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றாள். ஊட்டுகின்ற பொழுது அதை உணவு என்று சொல்வதை விட அந்த உணவை எப்படி ஊட்டுகின்றாள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உணவை உணர்வோடு ஊட்டுகின்றாள். ஜிஜுபாய் தன்னுடைய மகன் சிவாஜிக்கு உணவை கையால் உருட்டிதான் ஊட்டுவாளாம். ஏனென்றால் அந்த உணர்வையும் ஊட்டி விடுகின்றாளாம். ஆக உயிரையும் கொடுத்து உணவையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான வீரத்தையும் கொடுத்து அன்பையும் கொடுத்து நேசத்தையும் கொடுத்து பாசத்தையும் கொடுத்து கருணை என்றால் என்ன என்பதை சொல்லி கொடுத்து ஒரு ஆசிரியாக, முதல் ஆசிரியாக, சிறந்த ஆசிரியாக, ஒரு நல்ல ஆசிரியர்